அனைவருக்கும் வணக்கம். டே ஃபைவ் மேட் ப்ராக்டிஸ் வீடியோவில் நாம் இருக்கக்கூடிய முக்கியமான க்வெஸ்சன்ஸை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெஸ்ட் இன் பீஸ். டே ஃபைவ் மேட் ப்ராக்டிஸில் ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸையும் நம்ம பார்க்கலாம். வாங்க முதல் க்வெஸ்சனு, பொருந்தாததை தேர்ந்தெடு. இங்கே நாலு ஆப்ஷன் கொடுத்துருங்க, ஏ பி சிடி. ஸோ இந்த நாலு ஆப்ஷனில் ஒன்று மட்டும் வந்து மற்றதுலேருந்து வேறுபட்டிருக்கோம், அது என்னென்று நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் இருக்கிறது வந்து லூடோ, ரெண்டாவது செஸ், போலோ, கேரம். இந்த நாலத்தில் ஒன்று மட்டும் வந்து வேறுபட்டதாக இருக்குது, அது எது நம்ம சொல்லணும். லூடோங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல உட்காந்து, ஸோ எண்ணில் கணக்கு சம்மந்தமாக விளையாடக்கூடியது. செஸ்ஸு ஒரு இடத்துல உட்காந்து விளையாடக்கூடிய விளையாட்டு. போலோ கிரவுண்டில் விளையாடக்கூடிய விளையாட்டு. அடுத்தது கேரம், அதுவும் ஒரு இடத்துல உட்கார்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நாலுமே விளையாட்டு. நாலில் மூணு மட்டும் பார்த்தோம் அப்படின்னாக்க இன்டோர் கேம்ஸ், உள்ளரங்க விளையாட்டு. ஒன்று மட்டும் அவுட்டோர் கேம்ஸ், வெளியரங்க விளையாட்டு. அது என்னென்னு பார்த்துக்கோம்னா போலோ. போலோ வந்து அவுட்டோர் கேம்ஸ். ஸோ இங்கே வேறுபட்ட ஒன்று அப்படின்னாக்க போலோ. இந்த செகண்ட் ஒன், வரிசையில் அடுத்ததாக எந்த எண் வரும். இங்கே இருக்கக்கூடிய வரிசையில் அடுத்ததாக இந்த குஸ்மர் போட்ட இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே நம்ம வந்து தொடர்பு படுத்தி ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வரிசையானது அமைஞ்சிருக்கும், நம்ம ஏதாவது ஒரு தொடர்புப்படுத்தணும். இந்த இடத்துல பி, இந்த இடத்துல முதலெழுத்தும், அடுத்த வரக்கூடிய முதலெழுத்தும், அதுக்கடுத்த வரக்கூடிய முதலெழுத்தும், ஒருத்தனை தொடர்பு எடுத்துலாம். பியிலிருந்து டி, டியிலிருந்து எஃப், எஃப் கடுத்த முதலெட்டு. அப்படி பார்க்கலாம், பியிலிருந்து டிக்குனா சி வந்து ஒரு லெட்டர் மிஸ் ஆகுது, டியிலிருந்து எஃப்னா இ மிஸ் ஆகுது, அதாவது ஒரு எழுத்து மிஸ் ஆகுது இல்லையா. அப்போது எஃப்லேருந்து எஃப்க்கு கடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஜி மிஸ் ஆனாக்க ஹெச் வந்துடும். அதே போல் முதலெழுத்தில் ரெண்டாவது லெட்டர், ரெண்டாவது எழுத்தில் ரெண்டாவது லெட்டர், ஸோ மூணாவதில் ரெண்டாவது லெட்டர் எல்லாம் நம்ம தொடர்புப்படுத்தும் போது டி, ஆர், பி, அடுத்ததாக ஒரு எழுத்துக்கு வரும். டியிலேருந்து எஸ் ரிடியூஸ் ஆகி ஆரோ, ஆர்லேருந்து கியூ ரிடியூஸ் ஆகி பியும், பியிலேருந்து ஓ ரிடியூஸ் ஆகிட்டுச்சுனாக்க என் வரும். ஸோ இந்த வரிசையில் அடுத்த வரக்கூடிய என்ன இருக்கும், ஹெச் என்ன இருக்கும். சரிங்களா, அடுத்த படம், எந்த ஒரு வார்த்தை அதாவது பயாலஜிக்கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் இருந்து உருவாக்கப்படவில்லை. ஆப்ஷன் ஏ, பி, சி, டி, நாலு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம எப்படி ஈஸியாக வந்து வேறுபட்ட ஒன்று எடுக்கலாம் அப்படிங்கிற வீடியோவை நம்ம ஏற்கனவே நம்ம இருக்குது, அது நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், பாருங்கள். ரைட், எந்த ஒரு வார்த்தை கொடுக்கக்கூடிய நாலு ஆப்ஷன் இல்லை, ஒரு வார்த்தை மட்டும் இந்த அவங்களுக்கு க்வெஸ்சனில் கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தையிலிருந்து உருவாக்கப்படலை எதுன்றதை பார்க்கணும். பார்க்கும் அப்படின்னாக்க இந்த இடத்துல எல்ஓஜிஐசி இந்த ஐந்து எழுத்துக்களுமே இங்கே இருக்குது. அடுத்தது ஜிஎல்ஓபிஇ, இங்கே இ அப்படிங்கிற எழுத்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையிலே இல்லை. அப்போது நமக்கு தேவையான ஆன்சர் இதுதான். ரைட், அடுத்து பார்க்கலாம், பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணம் உள்ளது. ஸோ இந்த மாதிரி எத்தனை முக்கோணம் உள்ளது, செவ்வகம் உள்ளது, சதுரம் உள்ளது, இந்த மாதிரி எப்படி வந்து வித்தின் ஃபைவ் செகண்ட்ஸில் ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க ட்ரிக்ஸ் வீடியோவை நம்ம போட்டிருக்கோம், அதனுடைய லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், பாருங்கள். ஸோ இந்த கணக்கில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளது, இந்த முக்கோணத்தை வந்து நம்ம ரெண்டு பகுதியை பிரிச்சிடலாம். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று பிரித்தோம்னா இங்கே வந்து ஒன்று ரெண்டு, இது ஒரு மூணு நாலு ஐந்து, இந்த ஒரு பக்கத்தில் ஐந்து, அதே போல் இந்த பக்கத்தில் ஐந்து வரும். ஸோ இந்த மொத்த முக்கோணத்தை உள்ளடக்கின்னு ஒன்று. ஸோ மொத்தத்தையும் நம்ம கூட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பதினோரு முக்கோணம் கிடைக்கிறது. சரிங்களா, அடுத்தது பார்க்கலாம். வாங்க, அடுத்த எண் என்ன வரும். இந்த பாக்ஸில், ஸோ ரோவில் கொடுத்துறாங்க, இந்த ரோவில் கடைசி பாக்ஸில் எந்த எண் வரும்ன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒரு வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் வந்து இங்கே வந்து தொடர்பு ஆகிருக்கும். சரி, இங்கே நம்ம எப்படி நம்ம தொடர்புப்படுத்தி நம்ம இந்த க்வெஸ்சன்ஸ் உருவாக்கிருக்கோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், முதல் இருக்கிற பாக்ஸ், இரண்டாவது இருக்கிற பாக்ஸ், மூணாவது இருக்கிற பாக்ஸ், இந்த மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பெருக்கலாம். மூணு பெருக்கல் பத்து பெருக்கல் ஆறு பெருக்கிட்டு இந்த கடைசி பாக்ஸை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கூட்டியிருக்கோம். அப்படி கூட்டினா 186 வரும். சரிங்களா, ஸோ அதன்படி இதுவும் சரி வருது, இதுவும் சரி வருது. இந்த இடத்துல நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும் இல்லையா, மூணு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ஐந்து, கடைசி பாக்ஸை நம்ம கூட்டிருக்கோம் இல்லையா. ஸோ கூட்டிடுவோம், மூணு ரெண்டு ஆறு, ஆறஞ்சு முப்பது, முப்பது கூட்டில் அஞ்சு முப்பத்தி அஞ்சு, இந்த இடத்துல நமக்கு வரவேண்டிய எண் வந்து 35. சரி, வாங்க அடுத்த கேள்வி பார்க்கலாம். இங்கே பி என்பது வகுத்தலாகவும், ஆறு என்பது கூட்டலாகவும், டி என்பது மைனஸ் ஆகும், வி என்பது எக்ஸ் பெருக்கலாகவும் எடுத்துக்கிட்டாக்க இங்கே இருக்கக்கூடிய இந்த சமன்பாட்டினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம நம்பர்ஸ் நம்ம அப்படி எழுதிக்கலாம் முதல்ல, இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் வந்து நம்பரை அப்படி எழுதிக்கிட்டு, ஸோ இங்கே கொடுத்துருக்க அந்த கோடிங் எடுத்து நம்ம எழுதிக்குவோம். விங்கிறதுக்கு பெருக்கள், ஆறுங்கிறதுக்கு கூட்டல், பிங்கிறதுக்கு வகுத்தல், அடுத்து வந்து பார்த்தோம் டீன்றது மைனஸ். இந்த மாதிரி ஒரு சமன்பாட்டில் எல்லா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் வந்தாக்க நம்ம வந்து டேரெக்டாக அனுப்பலாம் போர்ட் மாஸ், இந்த நம்ம ரூல்ஸை பயன்படுத்தி மாஸை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ தான் சரியாக வரும், மற்றபடி நம்ம வந்து சரியாக வராது. இந்த இதற்கான ட்ரிக்ஸ் வீடியோஸையும் நம்ம லிங்கில் கொடுக்குறோம், பாருங்கள். அடுத்தது இங்கே டிவிஷன் ஃபஸ்ட்டு இல்லையா, ஸோ இது நம்ம சொல்லிக்கிட்டோம்னா ரெண்டு கிடைக்கும். அடுத்தது மைனஸ் ஆறு ப்ளஸ் நான்கு பெருக்கள் பன்னிரெண்டு இருக்குது. அடுத்து மல்டிப்ளிகேஷன், இது ரெண்டு நம்ம சேர்க்கும்போது 48 ப்ளஸ் ரெண்டு ஆறு. அடுத்து அடிஷன், 50 மைனஸ் ஆறு. கடைசியில் சப்ட்ராக்ஷன், ஸோ 50 ஆறு கழிச்சு அப்படின்னா 44. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு 44. அடுத்து பார்க்கலாம்,
வரிசையில் அடுத்த எண் என்ன வரும், இங்கே இருக்கக்கூடிய நம்பர் சீரீஸில் அடுத்த என்ன வரும், இந்த மாதிரி கணக்குகள் கூட எந்தெந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிற வீடியோஸ் நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அந்தனுடைய லிங்க்கையும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், பாருங்க. வரிசையில் அடுத்த எண் என்ன வரும், ஸோ இந்த வரிசையில் அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க. 6, 24, 60, 120 அடுத்தது என்ன அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒன்றிப்பு பார்க்கும்போது, இது நம்பர் 1 கியூப் பண்ணி அந்த 1 சப்ட்ராக்ட் பண்ணி அது கிடச்சிது. இந்த 6 செகண்ட் நம்பர் கியூப் பண்ணி அதை 2 கழிச்சோம்னா 6 கிடச்சிடும். அடுத்து இந்த 24 எப்படி அப்படின்னாக்க 3 கியூப் செய்து அதையும் 3 கழிச்சோம்னு கிடச்சிடுது. ஸோ அது 4 கியூப், இது 5 கியூப். அப்போது நமக்கு தேவையான இடத்துல 6 கியூப் செய்து 6 கழிச்சிடுவோம். 6 கியூப் பண்ணால் 216, 6 கழிச்சோம் அப்படின்னா ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 210, சரிங்களா, 210. அடுத்த கேள்வி நம்ம பார்க்கலாம். ஓரிடத்தில் 50 நபர்களின் சராசரி எடை 45 கிலோகிராம். ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா 50 நபர்கள் இருக்காங்க, அவருடைய சராசரி எடையானது 40 கிலோகிராம். அங்கிருந்து ஒருவர் வந்து சென்று விட்ட போது சராசரி 1 கிலோகிராம் குறைந்து விடுகிறது. ஸோ அங்கே இருக்கிற 50 பேரில் ஒருத்தர் வந்து அந்த கூட்டத்தை விட்டு வெளியே போகும்போது சராசரியானது 1 குறைஞ்சிருது. எனில் சென்ற நபரின் எடை என்னவாக இருக்கும்? இந்த குவஸ்டன்ஸில் 50 பேர், அவங்களுடைய சராசரி 40, சரிங்களா. அடுத்தது ஒருவர் சென்று இருக்கார், ஒருவர் சென்று நம்ம கழிக்கணும் இல்லையா, அப்போது 49 பேர் இருப்பாங்க. அப்படி ஒருத்தர் போகும்போது சராசரி 1 குறையுதுன்னா மொத்தம் 39 இருக்கும் இப்போ சராசரி. அப்போ அந்த போனவருடைய இடை என்னன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நம்ம வித்தின் 5 செகண்ட்ஸ்க்குள்ள எப்படி ஆன்சர் பண்ணுற மேத் ட்ரிக்ஸ் வீடியோவை நம்ம கீழே கொடுக்குறோம், பாருங்கள். ஓகே, 50 பெருக்கல் 40, அதாவது மொத்த நபர்கள் எண்ணிக்கையும் சராசரியும் பெருக்கினா நமக்கு எடை கிடைச்சிடும், மொத்த நபர்களுடைய எடை கிடைச்சிடும். அப்படி பார்க்கும்போது நமக்கு 50 பெருக்கல் 40 2000 கிடைக்கும். அடுத்தது 39 நபர்கள், அவர்கள் சராசரி 39, இதை நம்ம பெருக்கும்போது நமக்கு 1911 கிடைக்கிறது. அந்த ஒரு சென்டிமீட்டரில் அவருடைய எடை வேணும், அதனால் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா 50 நபர்களுடைய எடையும் 49 எடைக்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சோம் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இது வந்து 0, 1, இதெல்லாம் 9, 9, 10, 9, 8, அந்த சென்டிமீட்டர் நபரின் எடை வந்து 89 கிலோகிராம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒருவர் கிழக்கு திசையை நோக்கி நிற்கிறார், அவர் கடிகார திசையில் 90 டிகிரி திரும்பி பின்னர் மீண்டும் 135 கடிகார எது திசையில் திரும்புகிறார் எனில் அவர் தற்போது எந்த திசையில் நோக்கிறார். இந்த மாதிரி திசைகள் சார்ந்த கணக்குகளுக்கு அடிப்படை விஷயங்களையும் அது சம்பந்தமான கணக்குகளையும் நம்ம முழுமையாக பார்த்துருக்கோம். அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டினில் ஒரு கிழக்கு திசையில் நோக்கிருக்க ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், மேப் போட்டுறோம், மேல் நோக்கி இருக்கிறது வடக்கு, அடுத்து கிழக்கு போட்டுறோம், கிழக்கு நிற்கிறோம், நிகை நோக்கி நிற்கிறார். அவர் கடிகார திசையில் திரும்பி கடிகார திசையில் வந்து என்ன பண்ணுறாரு, 90 டிகிரி திரும்பும்போது திரும்பிடுறாரு. இப்போ எங்கே இருப்பாருன்னா சவுத், அதாவது தெற்கில் இருப்பார் இல்லையா. திரும்பி மீண்டும் 135 கடிகார திசையில் வந்த திசையில் திரும்புகிறார், கடிகார ரிவர்ஸில் திரும்புகிறார். 135, 90, 145 சென்டராக இருக்கும், வடக்குக்கும் கிழக்குக்கும் சென்டராக இருப்பார் இல்லையா. இப்போ அவர் எங்கே இருக்காருன்னா வடகிழக்கு திசையை நோக்கி இருப்பார் அவர், சரிங்களா. அடுத்து கேள்வி பார்க்கலாம். ஒரு பகடை 3 முறை உரட்டப்படும் போது தோன்றும் நிலைகள் பின்வருமாறு படத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஒரு பகடை வந்து 3 முறை போடப்படுது, அந்த 3 முறை கிடைக்கூடிய பொசிஷன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. 1 என்ற எண்ணிற்கு எதிரி அமையும் எண் என்ன? ஸோ 1 முறை, அடுத்து 2 முறை, 3 முறை, 4 முறை, இந்த மாதிரி எத்தனை முறைகள் பகடைகள் உருட்டினாலும் வித்தின் 5 செகண்ட்ஸ்க்குள்ள பகடைகளுக்கான கணக்கு ஆன்சர் எப்படி கணக்கு ட்ரிக்ஸு அதனுடைய விளக்கத்தையும் அடிப்படை விஷயங்களையும் நம்ம முழுமையாக நம்ம வீடியோ நம்ம லிங்க்கு வந்து கொடுக்குறோம், பாருங்கள். சார், இந்த கணக்கில் நம்பர் 1 என்ற இன்னைக்கு எதிராக அமையணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் அவங்க 2 முறை உருட்டுட்டோம், 3 முறை, 4 முறை எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஏதேனும் 2 நிலைகள் எடுத்துக்கிட்டு அந்த 2 நிலைகளில் பொதுவாக இருக்கக்கூடிய எண்ணை நம்ம முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணிலேருந்து கடிகாரம் சுற்றுற திசையில் நம்ம வந்து டைரக்ஷன் பண்ணணும். ஸோ இந்த நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கொஸ்டின்ஸ்க்காக நம்ம முதல் நிலையை 2வது நிலையை எடுத்துக்கிறோம். இந்த 2 நிலையும் கம்பைன் பண்ணி நமக்கு தேவை ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 2 நிலையிலையும் பொதுவாக இருக்கக்கூடிய எண்ணானது நம்பர் 4. அந்த நம்பர் 4 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கடிகாரம் சுற்றுற திசையில் நம்பரை வந்து வரிசைப்படுத்தணும். இப்படி இந்த பக்கம் திசை சுற்றுறோம், இங்கே இருக்கா கடிகாரம் சுற்றுற திசையில் நம்பர் 4, 1, 5, 2வது நிலையில் நம்பர் 4, 6, 2. அப்போது ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பர் எதிர்பக்கம். அப்போ 1க்கு எதிர்பக்கம் 6, 6க்கு எதிர்பக்கம் 1, 5க்கு எதிர்பக்கம் 2, 2க்கு எதிர்பக்கம் 5. இந்த கணக்கில் 1 என்ற எண்ணுக்கு எதிராக அமையும்னு கேட்கும்போது 1க்கு எதிராக இருக்கிறது 6. ஸோ ஆன்சர் வந்து 6. இது போல் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸை பார்க்கலாம். நம்ம பாய்.